தவக்காலம் நாள் 18. இன்றைய தவக்கால உணவு. நானே என்னுடைய பெரும்பான்மையான தோல்விகளுக்கும் அவமானங்களுக்கும் பாடுகளுக்கும் காரணம் நானாகத்தான் இருக்க முடியும். பிறர் மீது பழி போட நான் விரும்பவில்லை. ஏனெனில் நான் செய்த தவறுகளின் பட்டியலை விட அவைகள் குறைவே. ஆதாம் ஏவாள் தங்கள் தவறுகளுக்கு அடுத்தவர்களை குற்றப்படுத்தியதே அவர்கள் மன்னிப்பை இழந்ததற்கான காரணம். கடவுள் என்னை நியாயத்தீர்க்கையில் நான் எனக்கு விரோதமாய் செய்யும் பாவங்களுக்கும் நான் பிறருக்கு விரோதமாய் செய்த பாவங்களும் தான் பட்டியலிடப்படும். மாறாக பிறர் எனக்கு விரோதமாய் செய்தவைகள் அல்ல. குழந்தை சொன்னாலும் சரி, முதியவர் சொன்னாலும் சரி, என் தவறை நான் ஒத்துக்கொள்வதே முதிர்ச்சி. தவறுகளிலிருந்து நான் பாடம் கற்றுக்கொள்ளாமல் 1000 புத்தகங்கள் படித்தாலும் வீண். சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக இருந்தது என நான் சொல்வதும், வாய்ப்புகள் எல்லாரையும் போல எனக்கு கிடைக்கவில்லை என சொல்வதும் என் தோல்விக்கு நான் பொறுப்பேற்காமல் நழுவி செல்லும் எண்ணமே. திட்டமிடாமல் களத்தில் இறங்குபவன் பெயர் நம்பிக்கை அல்ல, மாறாக புத்தியின்மை. பல நேரங்களில் என் தவறுகளை நான் புரியும் வயதில் காலம் கடந்து சென்று விடுகிறது. எனவே அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகளை பொருட்படுத்தாது என் முட்டாள்தனமே. என்னுடைய மனம் மாறுதலின் தாமதமே என்னை சுற்றிய எழுப்புதலின் தாமதம், மாறாக எதிர்ப்பாளர்களின் நெருக்குதல்கள் அல்ல.